அனைவருக்கும் வணக்கம் மாதங்களில் சிறப்பான மாதம் அப்படின்னு சொன்னால் அது மாசி தான் அதில் அதுலேயும் ரொம்ப சிறப்பான மாசி மகம் அது வருகிற இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை வருதுங்க அதில் என்னென்ன ராசிக்காரர்கள் எப்படியெல்லாம் வந்து இருந்து வழிபடலாம் வழிபட்டு கடவுளோட அருள் ஆசி பெறலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் முதல் தடவை என்னோடய சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் <laughs> இருக்க பெல் <laughs> பட்டனை கிளிக் <laughs> பண்ணிக்கோங்க ராசியில் முதலாவதாக வர்றது மேஷம்தான் இந்த மேச ராசிக்காரங்க மாசி மகத்தன்னைக்கு விரதம் இருந்து செவ்வரளி மாலையை முருகப்பெருமானுக்கு அணிவித்து வழிபட்டுட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்களுக்கோ இல்லை இல்லாத ஏழைகளுக்கோ அன்னதானம் செய்துட்டு பெரியவங்களோட ஆசையை வாங்கிட்டு துவரம்பருப்பாள ஆன நெய்வேத்தியத்தை கடவுளுக்கு படைச்சி அன்றைய தினம் வழிபடணும் இந்த மாதிரி செய்கிறதுனால அவங்களுக்கு ஏற்பட்ட காரிய தடை தொழில் தடை நீங்கும் பண வரவு வந்து இரட்டிப்பு லாபம் தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க ரெண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் மாசிமகத்தன்னைக்கு இருந்து சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் ரோஜாப்பூ மாலை அணிவித்து வழிபட்டுட்டு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியத்தை படைச்சிட்டு பெரியவங்கள்ட்ட ஆசி வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது சிறப்பு காரியத்தடை நீங்கும் தொழில் வளம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அடுத்ததாக மிதுனராசிக்காரர்கள் மாசி மகத்தன்னைக்கு விரதம் இருந்து பாசி பருப்பு பாயசம் வச்சு விஷ்ணுவை வழிபட்டுட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பென்சில் நோட்டு புத்தகம் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து வழிபட்டோம் அப்படின்னாக்கா தடை நீங்கும் மனக்கவலை நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக கடகராசிக்காரர்கள் அன்றைய தினம் வந்து பால் பாயாசம் வைத்து அம்பிகையை வழிபட்டு விவசாயிகளுக்கு தளவாட பொருட்கள் ஏதாச்சும் வாங்கி கொடுத்து வழிபட்டோம் அப்படின்னாக்கா நம்ம முன்னாடி செய்த கர்ம வினைகள் எல்லாமே நீங்கி நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் மாசி மகம் தினத்தன்று பரமேஸ்வரனுக்கு கோதுமை பாயாசம் படைச்சிட்டு தங்களோட முன்னோர்களை நினைச்சு தர்ப்பணம் செய்தால் கர்ம வினைகள் நீங்கி காரிய தடை நீங்கி மன மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள் வந்து மாசி மகம் அன்று மகாவிஷ்ணுவுக்கு வெண்பொங்கல் படையல் வைத்து விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட பாவங்கள் எல்லாம் விலகி ஓடும்னு சொல்கிறாங்க அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள் மாசிமுகம் தினத்தன்று விரதமிருந்து அம்பிகைக்கு குங்கும அர்ச்சனை செய்து சுமங்கலி பெண்களுக்கு வளம்புரி சங்க தானமாக கொடுத்துட்டு அந்த வளம்புரி சங்குகளை வச்சு குபேர பூஜை செஞ்சோம் அப்படின்னாக்கா மங்களம் உண்டாகும் பண வரவு அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க அடுத்ததா விருச்சிக ராசிக்காரர்கள் அன்றைய தினம் வந்து விரதம் இருந்து பச்சரிசி திணை எள்ளு அதை மூன்றையும் மாவாக்கி எறும்பு அந்த மாதிரியான வாயிலா ஜீவன்களுக்கு இருக்கும் இடத்துல புற்றுகளிலோ தூவி விட்டு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம ஜென்ம வினைகள் கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி இறைவனோட முழு அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா தனுசு ராசிக்காரர்கள் அன்றைய தினம் விரதமிருந்து சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு குல தெய்வத்தை வழிபட்டுட்டு ஆதரவற்ற இல்லங்களுக்கோ அல்லது மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் காப்பகத்துக்கோ சென்று அன்னதானம் இட்டு அவங்களோட மனசை குளிர்விச்சோ அப்படின்னாக்கா நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு வந்து முழு ஆசையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லைங்க கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள் மாசி மகம் தினத்தன்று விரதமிருந்து சிவன் கோவில்களுக்கு சென்று தீபம் கூட ஏற்ற வேண்டாங்க தீபத்துக்கு தேவையான எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் நெய் வாங்கி கொடுக்கலாம் அல்லது பராமரிப்பே இல்லாத கோவில்களுக்கு திருப்பணிக்கான உதவி நம்மளால் இயன்ற உதவி பணமாக இருக்கட்டும் ஏதோ பொருளாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று நம்மளால் வரை கொடுத்து உதவலாம் இந்த மாதிரி செய்தோம் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் மன மகிழ்ச்சி நிலைக்கும் கஷ்டங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் வந்து அன்றைய தினம் கஸ்தூரி குரோசனை குங்குமப்பூ அந்த மாதிரியான வாசனை பொருட்களாலான சந்தன காப்பு செஞ்சு இறைவனுக்கு அதை சாற்றி வழிபடலாம் சுத்தமான அன்ன பிரசாதத்தை நைவேத்தியமாக வச்சு வழிபட்டுட்டு அந்த பிரசாதத்தை வந்து ஆதரவற்றவங்களுக்கோ ஏழைகளுக்கோ கொடுத்தா நம்மளோட கஷ்ட காலம் நீங்கி நன்மை பிறக்கும் என்பது சந்தேகமே இல்லை அதுபோல அன்றைய தினம் மீன ராசிக்காரர்கள் சந்தன காப்பு ஈசனுக்கு சாற்றி வழிபட்டு கோ பூஜை செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் காரிய சித்தி கிடைக்கும் தொழில் தடை நீங்கும் பணவரவு அதிகரிக்கும் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ராசிக்காரர்கள் அந்தந்த வழிபாட்டையும் நெய்வேத்தியத்தையும் பரிகாரத்தையும் செய்து இந்த மாசி மகத்தில் வந்து இறைவனோட முழு அருளையும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி